எஃப்னா தமிழ் டிவி வீவர்ஸ் யாவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு சம்பவம் ஒன்றை இன்று பார்க்க இருக்கின்றோம். பாலியல் வன்கொடுமை தற்கொலை சவுதி அரேபியாவில் பதுங்கி இருந்தவரை கைது செய்ய ரியல் சிங்கம் கமிஷனர் மேரின் ஜோசப்பின் இந்த கைது நடவடிக்கை கேரள மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். கமிஷனர் மேரின் ஜோசப் கேரள மாநிலம் கொல்லம் பகுதியை சொந்த ஊராக கொண்டவர். 38 வயதான சுனில்குமார் இவர் தனது சவுதி அரேபியாவில் டைல் செய்யும் வேலை செய்து வருகின்றார். 2017 விடுமுறை நாட்களை கழிப்பதற்காக சொந்த ஊருக்கு வந்த சுனில் தன் நண்பரின் உறவினர் பெண்ணை 3 பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார். சுனிலால் பாதிக்கப்பட்ட 13 வயதான இந்த சிறுமி முதலில் இந்த விஷயத்தை தன் பெற்றோர்களிடம் கூற பயந்திருக்கின்றார். பின்னர் சில மாதங்கள் கழித்து குடும்பத்தாரிடம் தெரிவித்திருக்கின்றார். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் காவலர்களை அனுப்பியிருக்கின்றனர். இதற்கு சுனில் சவுதிக்கு சென்றுவிட்டார். சுனில்குமாரை தேடப்படும் நபராக அறிவித்த கேரள காவல்துறை இந்த வழக்கில் கேரள போலீசார் பெரிதாக இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் சிறுமியின் வழக்கை மகளான் நீதிமன்றத்துக்கு கொண்டு சென்றனர். பெற்றோர் இந்த சமயத்தில் சுனிலை தன் குடும்பத்துடன் அறிமுகம் செய்து வைத்து சிறுமியின் மாமா தற்கொலை செய்து கொண்டார். இவரை தொடர்ந்து 2017 சிறுமியும் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்து விட்டார். இவர்கள் இருவரும் இறப்புக்கு பிறகு சிறுமியின் பெற்றோர் இந்த வழக்கில் எந்த ஆர்வமும் காட்டாமல் இருந்திருக்கின்றனர். அதேபோல் கேரள காவல்துறையும் இந்த வழக்கை முடிக்காமல் அப்படியே விட்டுவிட்டது. இந்த நிலையில் கடந்த மாதம் கொல்லம் பகுதியில் புதிய காவல்துறை கமிஷனராக மேரின் ஜோசப் என்ற பெண் அதிகாரி பொறுப்பேற்றார். அவர் பதவியேற்ற பிறகு தன் கட்டுப்பாட்டு பகுதியில் நிலுவையில் உள்ள வழக்குகளை ஆராயத் தொடங்கினார். குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் தொடர்பான வழக்குகளை மீண்டும் தூசு தட்டினார். நான் இந்த வழக்கை எடுத்து படித்தேன். அப்போதுதான் தெரிந்தது குற்றவாளி 2 தலைமறைவாக இருக்கின்றார் என்பது. கேரள காவல்துறையின் சர்வதேச புலனாய்வு அமைப்பு தான் இந்த வழக்கு தொடர்பாக சவுதி காவல்களிடம் தொடர்பில் உள்ளது. நாங்கள் இந்த வழக்கின் மீதமான பணிகளை வீகப்படுத்தி குற்றவாளியை கைது செய்துள்ளோம் என்று மெரின் ஜோசப் குறிப்பிடுகின்றார். இங்கிருந்து சவுதி அரேபியாவுக்கு சென்று குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்ட போது பிற அதிகாரிகள் யாரையும் அனுப்பாமல் நேரடியாக தானே களத்தில் இறங்கினார். இந்த வழக்குக்காக மெரினும் அவரது குழுவும் நிறைய பணிகளை மேற்கொண்டு பல திட்டங்களை தீட்டினார்கள். சிபிஐயின் உதவி, குற்றவாளியை கைது செய்ய அனுமதி போன்ற அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து சரியான நடைமுறையில் கைது செய்தனர். சிங்கம் 2 படத்தில் வரும் நடிகர் சூர்யாவின் கதாபாத்திரம் போல் இவர் வெளிநாடு சென்று குற்றவாளியை கைது செய்து வந்திருக்கின்றார். இவர்தான் ரியல் சிங்கம், நெட்டிசன் புகழ்ந்து வருகின்றது என்று நாங்கள் பார்த்த விடயம். பாலியல் வன்கொடுமை தற்கொலை சவுதி அரேபியாவில் பதுங்கி